எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? கூடிய சீக்கிரம் குரூப் டூ குரூப் டிஏ எக்ஸாம் வரப்போகுது. இப்போ வேறு டிஎன்இபி வந்திருக்குது, அப்புறம் டிஆர்பி பியூ எக்ஸாம் வந்திருக்குது, அதே போல் குரூப் ஒன் எக்ஸாமும் வந்திருக்கு, கரெக்டுங்களா? ஸோ இந்த எக்ஸாம் எல்லாத்துக்குமே தேவையான மேக்ஸ் தான் நம்ம டெஸ்ட்டாக நடத்திட்டுருக்கோம். இது ஏழாவது டெஸ்ட்டுங்க. இந்த டெஸ்ட்டு ஆறு கொஸ்டினுக்கான டெஸ்ட்டோடைய ஆன்சரும் கொஸ்டினும் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வெப்சைட் கொடுத்துருக்கேன், அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 20/1/2020 அன்றைக்கி நடந்த டெஸ்ட்டோட ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சால் கூட தெரியட்டும், நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவேன். ஸோ ஃபுல்லாக கேளுங்க, டக்கு டக்குன்னு ஸ்கிப் பண்ணி இல்லை பாஸ் பண்ணிட்டு போயிடுறீங்க, இல்லை நிறைய வந்து விட்டு உங்களுக்கு தெரியாத கொஸ்டின் மட்டும் பார்க்குறீங்க, சரிங்களா? பட் நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவேன், சரிங்களா? ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்றத முழுசாக கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும், சரிங்களா? இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோம்னே உடனுக்குடன் மெசேஜாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். பட் ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக பண்ணணும், உங்களுடைய ஆதரவுகள் இதை மட்டும் தான் தெரிவிக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட ஆன்சர் கே தெரிஞ்சிருக்கணும்னா இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பாருங்கள், அதுக்கு டைரெக்டாக அந்த லிங்க்கு கொண்டு போகும், நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம், சரிங்களா? சரி வாங்க டைரெக்டாக கொஸ்டினுக்கு போகலாம். கொஸ்டினுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தாங்க சொல்லுவேன். எப்படிப்பட்ட நான் டீச்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈஸியாக ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்கிறேன், 2 மினிட்ஸ் தான். ஒரு ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா 8வது ஒரு பையன் படிக்கிறான், அவன் வந்து 9வது பாஸ் பண்ணணும். பட் அந்த பையனுக்கு வந்து எழுதி படிக்கவே தெரியாதுங்க. அவனை எப்படி 8வதுலேருந்து 9வது போகிறது? இப்போனா வந்து எக்ஸாம் வச்சுட்டாங்க, பட் அப்போலாம் நம்ம படிக்கும் போது தான் கிடையாது, இந்த இயர்லேருந்து தானே 8வதுக்கு எக்ஸாம் இருக்குது. ஸோ அப்படின்னா ஆச்சு, இந்த பையனை ஃபைல் இவங்க ஒன்றுமே தெரியாது. எச்எம் என்ன பண்ணிட்டார், ஒரு ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். உடனே அவருடைய ஸ்டாஃப் இருப்பார்ல, அந்த டீச்சர், அந்த டீச்சர் என்ன சொன்னாங்க, இல்லை இல்லை ஒரு டெஸ்ட் கொடுங்க, அந்த டெஸ்ட்லாம் அவன் கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவான், நம்புங்க அவனால் முடியும் அப்படின்னு டீச்சர் வந்து சொன்னாங்க. உடனே என்ன பண்ணார், எச்எம் வந்து சரி பார்ப்போம் அப்படின்றதுக்காக என்ன பண்ணார், அவர் யோசித்து ஒரு ஐடியா சொன்னார். ஐடியா சொல்லிவிட்டு அந்த பையனை ஒரு ரூமில் அமைச்சிட்டாங்க, ஸ்கூலில் கிளாஸில் ஏதோ ஒரு ரூமில் அமைச்சு விட்டாங்க. அவங்க அங்கே சுற்றி எந்த கம்யூனிகேஷனும் கிடையாதுங்க, சுற்றி கம்யூனிகேஷன் கிடையாது, கதவு லாக் பண்ணிட்டாங்க. கையில் கொஞ்சம் பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த பேப்பர்ஸ் கொடுத்துட்டு இந்த பேப்பர்ஸை வந்து இதில் ஒரு மேப் இருக்குது, இந்த மேப்பை நீ ஒருங்கிணைச்சா உனக்கு ஒரு நேம் தெரியும், அந்த நேமை சொன்னால் நீ பாஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் அந்த பையன் என்ன பண்ணுறான், உள்ளே போனால் நமக்குடும் தெரியும், நமக்கு வந்து இந்தியா மேப்புன்னு தெரிஞ்சு தான் இந்தியான்னு தெரியும், அதாவது ஒரு நாடுக்கு கொடுத்தா உண்மையாகவே தெரியாது, கரெக்டுங்களா? அப்போ அந்த 8வது படிக்கிற பையனுக்கும் அது தெரியாது இல்லையா? ஸோ அவனும் யோசித்து யோசித்து பார்க்குறான், என்னென்னவோ பண்ணுறான், ஒன்றும் முடியல, தூக்கி போட்டுட்டான். தூக்கி எதுவுமே வரலன்னு என்ன பண்ணிட்டான், கீழே தூக்கி போட்டான், அடைச்சா போடா அப்படின்ற மாதிரி போட்டுட்டான். உடனே என்ன ஆச்சு, டக்குன்னு அவனுக்கு என்ன, நானே உதயம் வந்துச்சுன்னு தெரியல, டக்கு டக்குன்னு எடுத்தான், அரேஞ்ச் பண்ணான், காமிச்சிட்டு ஏதோ ஒரு மேப் பேரை சொல்லிட்டு பாஸ் பண்ணிட்டான். என்ன நடந்திருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது எச்எம்க்கு ரொம்ப ஆச்சரியம், என்ன இந்த பையன் ஒன்றுமே இல்லை டக்குன்னு எப்படி பண்ணிட்டானே, எப்படி பாஸ் ஆனா அப்படின்னு தெரியாமல் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அவருக்கும் ஆச்சரியமாக போச்சு, சரி பாஸும் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த பையன் வந்து அந்த டீச்சர்கிட்ட தேங்க்யூ டீச்சர் அப்படின்னு சொன்னான். ஏன் சொன்னான் தேங்க்ஸ் அப்படின்னு டக்குன்னு அப்படியே ரிவேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பையன் தூக்கி போட்ட உடனே அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உருவம் இருந்துச்சு, மனுஷனோட உருவம். மனுஷனோட உருவம் உங்களுக்கு தெரியும், எது கை கால் உடம்பு தலை எல்லாமே தெரியும், அதை ஒருங்கிணைக்கிறது ஈஸி இல்லையா? ஸோ அப்போ அவன் என்ன பண்ணான், அந்த ஃபோட்டோ ஒருங்கிணைச்சான். ஒருங்கிணைச்ச போது திருப்பி பார்த்தா ஒரு மேப் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ அது மாதிரி தாங்க மேக்ஸும், மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படியே படிச்சீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், ஒன்றுமே புரியாது, ஏண்டா அப்படின்னு எரிச்சலாக வரும், அதுக்குன்னு கண்டிப்பாக ஒரு மாற்று வழி இருக்கும், சரிங்களா? பாசிட்டிவ்னு ஒன்று இருந்தால் நெகட்டிவ் கண்டிப்பாக இருக்கும், சரிங்களா? நம்ம நெகட்டிவாக எடுத்து பாசிட்டிவ் தான் நார்மல் மெத்தேட், நான் சொல்கிற ஷார்ட்கட் மெத்தேட் நெகட்டிவாக இருக்கட்டும், நான் வந்து நெகட்டிவே பாசிட்டிவாக மாற்றிக்கிறேன், அவ்வளோதான். ஏதாவது பண்ணி நம்மளுக்கு கரெக்டாக 100% கரெக்டாக ஆன்சர் வந்துட்டா போதும், அப்படிதானே? சரி அந்த விஷயம் தான், நம்ம அங்கே என்ன பண்ணுமோ அதே மெத்தட் தான் நம்ம பண்ணுவோம். என்னுடைய டீச்சிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், ஒரு இடத்துலையும் ஃபார்முலாலாம் பயன்படுத்த மாட்டேன், டைரெக்டாக பார்த்த அடுத்த 2வது செகண்ட் முதல் பார்த்த கொஷின் படித்தவொடனே வந்துடணும் ஆன்சர்,
அப்படியும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் அடுத்த செகண்ட் வந்துடணும், அவ்வளோதாங்க. இந்த மாதிரி தான் நம்ம போடுவோம், சரிங்களா? ஸோ எதுக்கு நான் இப்போ இந்த சொன்னேன்னா, பின்னாடி நான் இதுக்கு முன்னாடி ஒரு எத்தனை டெஸ்ட் முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 6 டெஸ்ட்டுக்கு ஆன்சர் கே கொடுத்துட்டோம். அது எல்லாருமே எனக்கு அனலைசிங்கில் பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஸ்கிப் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதை மட்டும் தான் பார்க்குறீங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, புக்கில் இருக்கிற மாதிரி நான் சொல்லியிருக்க மாட்டேன். அது நான் எல்லாருமே ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறாங்க பாருங்க, அவளுக்கு மட்டும் தான் புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு எத்தனை தெரியலாங்க, டைம் வேஸ்ட் பண்ணுறதுல நல்ல விஷயங்கள் தான், சரிங்களா? உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகுது எனக்கு இதெல்லாம் தெரியும் நினைப்பீங்க, பட் எக்ஸாமில் போகும்போது குழப்பமாயிடும். நான் நார்மலாக ஃபார்முலா பண்ணால் நார்மலாக ஃபார்முலா இருக்கட்டுமே, நம்ம தான் ஃபார்முலா எல்லாம் போடுறோமே, அதை நீ முதல் புரிஞ்சிங்க, சரிங்களா? ஸோ அதே மாதிரி நான் இந்த இப்போ சொல்கிற வீடியோவில் சில விஷயங்கள்லாம் சொல்லுவேன், அதெல்லாம் நீங்கள் நோட் ஆல்ரெடி எழுதிட்டுருக்கேன் இல்லைங்களா, அதெல்லாம் என்னென்ன நான் சொல்கிறனோ அதெல்லாம் இன்ட்டு எழுதிங்க. நம்ம மிக விரைவில் அடுத்த மாதம் பிப்ரவரி மாதம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அந்த கிளாஸில் உங்களுக்கு எல்லாருமே புரிஞ்சிடும், சரிங்களா? புரியாதவங்களும் ஓகே ஓகே, ரொம்ப நேரம் பேசக்கூடாது இல்லையா? சரி வாங்க கிளாஸுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு கணக்கு எடுங்களேன், 1-1/3, 1-1/4, 1-1/4, சாரி 1-1/4 ரெண்டு வாட்டி இருக்குங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 5 வரும், இங்கே 6 வரும், சரிங்களா? ஸோ அப்படியே தொடர்ச்சியாக தான் இருக்கும், இதை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிங்க. இங்கே 3, 4, 5, 6 அப்படியே தான் போகும், சரிங்களா? ரெண்டு இடத்துல 4 இருக்குது, அந்த ஒன்று மட்டும் லாஸ்ட்டாக 6 போட்டுங்க, ஓகேவா? ஓகே சரி, சின்ன தப்பு தான் அது, இது தான் இருக்கும். சரி, நமக்கு இதெல்லாம் பார்க்க வேண்டாங்க, இதில் என்னென்ன உங்களுக்கு இது தெரியும், இது வந்து கலப்பு பினம், கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி ஒரு சீரியஸ் கொடுக்குறாங்கன்னா, இது 2 TNPSC-ல கேட்டிருந்தாங்க, நம்ம குரூப் 4 லெவலையும் கேட்டிருக்காங்க, சரிங்களா? சரி, இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இது ஒரு கலப்பு பின்னம், இது ஒரு தொடர். உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, இதை சால்வ் பண்ண உங்களுக்கு தெரியும். கலப்பினத்தில் என்ன பண்ணோம், இப்போ 1-1/3 அப்படின்னு இருக்குன்னு வச்சிங்களேன். இதை எப்போவுமே ஞாபகம் வச்சிங்க, கலப்பு பின்னத்தில் எந்த வித கணக்கும் போட முடியாது. பின்னத்துலேயோ தசம பின்னத்துலேயோ முழு எண்ணாகவோ இருந்தால் மட்டும்தான் கணக்கு போட முடியும். அப்போ இந்த கலப்பு பின்னத்தை முதல்ல நான் சால்வ் பண்ணோம். கலப்பு பின்னத்தை சால்வ் பண்ணால் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது ரெண்டுத்தையும் பெருக்குங்க. ஓர் 3, 3, 1 இந்த ஆன்சரை இதாக கூட கூட்டுங்க. சப்போஸ் இங்கே மைனஸ் இருந்தால் கழிச்சுங்க, சொல்கிறது புரியுதா? அப்போ மைனஸ் இருந்தால் மைனஸ், ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ், அவ்வளோதான். அப்போ 3-1 போச்சுன்னா என்ன ஆகும், 2 வரும். அப்போ ஆன்சர் 2/3, அவ்வளோதான். இங்கே தான் ஆன்சர் புரியுதுங்களா நான் சொல்கிறது? இப்போ இதில் ஃபஸ்ட்டு எடுங்க, இதில் லாஸ்ட்டு எடுங்க, வேறு எதுவுமே பண்ணாதீங்க. உள்ளார எந்த நம்பர்னா இருக்கட்டும், நான் கொஷின் தப்பாகவே கொடுத்தாலும் ஆன்சர் வரும் பாருங்களேன். ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் இதை சால்வ் பண்ணோம்னே, இப்போ இதை நான் சால்வ் பண்ணிட்டு போடலாம். இது 100 இருக்கா, 1-1/100 இருக்குது, இதை இதாக கூட பெருக்குங்க. வர ஆன்சர் இதாக கூட கழிச்சிக்கணும், இங்கே மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இருந்தால் கூட்டிப்பீங்க. அப்போது இங்கே 100 வருமா, 100 1 போச்சுன்னா 99 வருமா, அப்போ 99/100 வருங்க. ஃபஸ்ட்டு என்ன நம்பர் வந்துச்சு, இப்போ தான் போட்டோம், 2/3 வந்துச்சு, இதானே ஃபஸ்ட்டும் செகண்ட் லாஸ்ட்டும், ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் எடுத்துங்க, ஓகேங்களா? இப்போது நல்லா புரிஞ்சிங்க, நான் சொல்கிறத நல்லா கேட்கணும், சரிங்களா? 2/3 இங்க என்ன வந்துச்சு, 99/100 வந்துச்சு, ஓகேவா? இதுதாங்க. இப்போ இதுல ரெண்டு விதமா கேட்பாங்க சார் க்வெஸ்சன், இங்க மைனஸ் இருக்கலாம், இங்கே இல்லை ப்ளஸ் இருக்கலாம், சரிங்களா? ஸோ மைனஸ் இருந்தால் என்ன பண்ணும், ப்ளஸ் இருந்தால் என்ன பண்ணும் தான் சொல்ல போகிறேன். ஒன்றுமே இல்லை, நல்லா ஞாபகம் வச்சிங்க. மைனஸ் இருந்தால் இந்த நம்பரையும் இந்த நம்பரையும் எடுத்து எழுதிங்க. ப்ளேஸ் மேலே இருக்கிறது மேலே தான், கீழே இருக்கிறது கீழே தான், அதை சேஞ்ச் பண்ணக்கூடாது. இது மைனஸ் வந்தால், ஒருவேளை இந்த இடத்துல ப்ளஸ், எல்லா இடத்துலையுமே ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணோன்னா, ஒன்றும் இல்லை, செகண்டில் மேலேயும் ஃபஸ்ட்டில் கீழே ஏற்றி எழுதிங்க, அவ்வளோதான். இப்போ மறுபடியும் சொல்கிறேன், மேலே இருக்கிறது மேலே தான், கீழே இருக்கிறது கீழே தான், இதை மாற்றக்கூடாது. நான் ரெண்டுத்துக்குமே சொல்லிட்டேன் இந்த கணக்கு, எப்படி சொல்கிறேன்னு புரியுதுங்களா? சரி, இப்போ ஓகே, இன்னொரு க்வெஸ்சன் கொடுத்துருக்கேன், அதனால் நான் மொத்தம் இஷ்டம் மறுபடியும் பாருங்களேன். என்ன வந்துச்சு, 2/3 வந்துச்சு, இது வந்து என்ன வந்துச்சு, 99/100 வந்துச்சு. மைனஸ் இருந்தால் இதையும் இதையும் எழுதிக்கணும், சரிங்களா? நான் ஒரு ஸ்டெப்பு போட்டுடுறேன், அப்போது 2/100 வரும், அவ்வளோதான். அதுதான் அடிக்க முடிஞ்சால் அடிங்க, அடிக்க முடியல ஆன்சர் அடிக்கலாம். இது ஒரு வாட்டி, இதில் பாதி 1, இதில் பாதி 50, அப்போ ஆன்சர் 1/50 ஆன்சர், அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ நான் மொத்த டெஸ்ட் செக் பண்ணட்டுமா, இருக்குதானே, இருக்குது பாருங்கள், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த க்வெஸ்சன் 2 செகண்டே சொல்லிடலாம், ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுங்கள், லாஸ்ட்டு சால்வ் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போது நான் உங்களுக்கு புரியத்துக்காக எழுதுகிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸு ஒய்,
இங்கே எக்ஸு ஒய் இப்படி வச்சுக்குமே. இதில் ப்ளஸ்ஸு வந்துச்சுன்னா இதையும் இதையும் எழுதணும், இது ப்ளஸ்ஸு. மைனஸ் வந்துச்சுன்னா இதையும் இதையும் எழுதணும், இது மைனஸ். அதை ஞாபகம் வச்சுங்க, மாற்றி போட்டுறாதீங்க, ரெண்டுமே ஆன்சர் இருக்கும் சரிங்களா, ஓகேவா? ஸோ அது புரியத்துக்காக தான் இன்னொரு கொஸ்டின் சொல்கிறேன். இது 2019 கேட்ட கொஸ்டின் தாங்க. ரெண்டாவது கொஸ்டின், இது ஃபஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் பி 1/50 சரிங்களா. அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின், 1 + 1/(x+1), 1 + 1/(x+2), 1 + 1/(x+3), 1 + 1/(x+4) இன் மதிப்பை காண்க. பாருங்க இதே மாதிரி தான் இருக்கு இதுவும், கரெக்டுங்களா? சரி, இப்போ இதில் பாருங்க மைனஸ் இருந்துச்சு, இதில் ப்ளஸ் இருக்கு, ஓகேங்களா? இது ரெண்டுமே டிஎன்பிசி கொஸ்டின் தான். இது ரெண்டு முறை கேட்டிருக்காங்க, இது ஒரு முறை கேட்டிருக்காங்க சரிங்களா. சரி, நான் என்ன சொன்னேன், கலப்பினத்தில் ஒர்க் அவுட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணலாமா? உங்களுக்கு புரியுதுக்கு தான் ஸ்டெப் எழுதுறேன், நீங்கள் ஸ்டெப்லாம் எழுதக்கூடாது, கடக்கடக்கடன்னு மனசிலே போட்டுடணும். இப்போ எழுதுறேன் பாருங்க, 1 + 1/(x+1)னு இருக்குது. இது என்ன சொன்னேன், இது ரெண்டுத்தையும் பெருக்கணும், வர ஆன்சர் இது ரெண்டுத்தையும் இங்கே ப்ளஸ் இருந்தால் கூட்டுவீங்க, இங்கே மைனஸ் இருந்தால் கழிச்சிப்பீங்க சரிங்களா. அப்போ x+1 பெருக்கணும் 1 தான். அப்போ x+1 விட இப்போ பாருங்களேன், புரியுதுக்காக எழுதுறேன், x+1 x+1 வருமா? இது என்ன பண்ணுவீங்க, இப்பமாரி இருந்தால் இது ரெண்டையும் கூட்டிப்பீங்க. அப்போது x+2/(x+1) அப்படின் தான் வரும், கரெக்டா? கரெக்ட், புரியுதா? ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிட்டேன், x+2/(x+1) நாய்ச்சிறத. இப்போ லாஸ்ட் நான் ஸ்டெப் போகிற போகிறதில்ல, பார்த்துனே சொல்லிடலாம். x+4 இருக்கா, இது ரெண்டுத்தையும் இங்கே பெருகுங்க, பெருகுனா வரும் x+4 தான் வரும். x+4 இதோட ஒன்று கூட்டினா வரும் x+5/(x+4) அப்படின்னு வரும், அவ்வளோதாங்க. புரியுதுங்களா? இப்போ மொத்தம் ஐஸ்ட்டு போடுற பாருங்க, x+2/(x+1) இது முதல், கரெக்டாக ப்ளஸ் இது. அடுத்தது இங்கே லாஸ்ட் நான் வந்துச்சு x+5/(x+4) இதான் வந்துச்சு, கரெக்டுங்களா? இப்போ என்ன சொன்னேன், இங்கே மைனஸ் ப்ளஸ் இருக்குது உள்ளார, ப்ளஸ் இருந்தால் என்ன சொன்னேன், செகண்டில் ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் கீழையும் மாற்றி சொ அப்படி நல்லா சொல்லிடுற மறுபடியும், செகண்டில் மேலே இருக்கிறதும் ஃபஸ்ட்டில் கீழே இருக்கிறதும் எடுத்து எழுதணும், இது ப்ளஸ்ஸு வந்தால். இதே இந்த இடத்துல மைனஸாக இருந்தானா போனீங்க, இது ரெண்டுத்தையும் எழுத்து எழுதுவீங்க, ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரியுதுக்காக தான் கலர் சேஞ்ச் பண்ணேன். அப்போ அப்படியே எழுதலாமே, நான் அந்த ஸ்டெப் அப்படியே அழிக்காமே இருக்கேன், x+5/(x+1) அப்படின்னு இருக்கு, x+1 எஸ் அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ இருக்குதான் செக் பண்ணிடலாம், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ இதை நான் இந்த ஸ்டெப்பே நீங்கள் போடக்கூடாது, உங்களுக்கு புரியுதுக்காக தான் சொன்னால். பாருங்க, x+5/(x+1) அழிச்சிட்டுமா, இருக்குதான்னு பார்ப்போமா, இருக்குது, இதோ பாருங்க ஆப்ஷன் சி, அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு. அடுத்த செகண்ட் சொல்லக்கூடிய ஆன்சர் தான் சரிங்களா. ஸோ இது நார்மலாக போட ரொம்ப நேரம் ஆகும், பட் நான் அதெல்லாம் போட போகிறதே இல்லை. அடுத்தது மூணாவது கொஸ்டின், 1/(3+1/(4)+1/(4)+1/5+etc+1/9 ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப ஈஸி இந்த கொஸ்டினும், சால்வ் பண்ணலாமா? பண்ணுவோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் எடுத்து எழுதிக்கிறேங்க சரிங்களா. ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் எடுத்து எழுதிக்கிறேன். இதில் 1/(2×3) லாஸ்ட் 1/9×10 அப்படின்னு எழுதிக்கிறேன் சரிங்களா. இதில் ஒன்றே இல்லைங்க, இதில் ஃபஸ்ட்டு மட்டும் எடுத்துங்க, இதில் லாஸ்ட் மட்டும் எடுத்துங்க. புரியத்துக்காக இந்த கலரோடு கொடுக்குறேன், நீங்கள் போட்டு பார்த்துங்க. இதில் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும், அதில் லாஸ்ட் எடுத்துக்கணும், எட்டுமா? அப்போ என்ன எழுதலாம், 1/2, 1/10 அவ்வளோதான் எழுதிக்கிட்டேன்னா, அவ்வளோதாங்க. இது எல்லாத்துக்குமே இந்த மாடலில் வந்தால் காமன். இதுக்கு அடுத்தது என்ன சார் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ப்ளஸ்ஸு இருந்தால் மைனஸ் போடுங்க, இங்கே மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போடுங்க. எல்லாத்துலேயும் ப்ளஸ் இருக்கா கொஸ்டின்ல, அப்போ மைனஸ் போட்டுங்க. இதே எல்லாத்துலேயும் மைனஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ் போட்டுக்கணும், அதாவது ப்ளஸ் ஆப்போசிட், ஓகேவா? ஆப்போசிட் செஞ்சுக்க போகிறீங்க சரிங்களா. ஸோ இது உங்களுக்கு சால்வ் பண்ண தெரியும், 1/2 - 1/10 வந்திருக்கா. இது எப்படி சால்வ் பண்ணலாம், ஒன்றும் இல்லைங்க, இது இப்படி கிராஸ் பெருக்கல் பண்ணுங்க, முடிஞ்சு போச்சு. அப்போ 4/10 - 2/2×10 சரிங்களா. நான் உங்களுக்கு புரியத்துக்காக ஸ்டெப்பு போடுறேன், பட் நீங்கள் இதெல்லாம் போட்டுன்னு இருக்கக்கூடாது சரியா. அப்போ என்ன வரும், மேலே 8 இருக்கும், கீழே என்ன இருக்கும், பெருக்காதீங்க, அப்படியே வச்சுங்க, அடிச்சுக்கலாம், 2×10 அப்படின்னு வச்சுக்கலாம். இது ஒரு முறை, இது என்ன வரும், 4/2 வரும், இதில் 2/2, இதில் 5/5, அப்போ ஆன்சர் 2/5 அப்படின்னு வரும், அவ்வளோதாங்க.
அப்போ மொத்த ஆன்சர் என்ன ஆகுது, 2/5 தான் ஆன்சர். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. நான் அழிச்சிட்றேன், மொத்தம் அழிச்சிட்டு அப்படியே போய் பார்க்குறேன், 2/5 இருக்குதா அப்படின்னு பார்க்குறேன். தோ இருக்குதே, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஆப்ஷன் பி 2/5, அவ்வளோதானே, ஈஸி கரெக்டுங்களா? நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு புரியத்துக்கு தான் போட்டுட்ருக்கேன், நான் எதுவும் ஃபார்மெல்லாம் போடல, மனக்கணக்கு தான் போட்டுட்ருக்கேன், சரிங்களா? சரி, அப்போ அடுத்த கணக்கு பாருங்கள், இன்னும் ஈஸியாக இருக்கும் 4வது காசி. ஓகேங்களா, போகலாமா? இது வந்து இப்போ தாங்க என்னது 2017 லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க, ஸ்கூல் லேப் அசிஸ்டண்ட்டா? எஸ், லேப் அசிஸ்டன்ட் ஸ்கூல் இல்லைங்க, காலேஜா? லேப் அசிஸ்டன்ட் ஏதோ நடந்துச்சு, அதை டிஎன்பிசி தான் நடத்துனாங்க, அதில் கேட்டு வச்சுருந்தாங்க, சரிங்களா? சரி, இது எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 999 மேலே ஒரு 995 வகுத்து 999 இன்ட்டு 999, இது எப்படின்னு கேட்டினா, இது மொத்தம் 5 மெத்தேடு இருக்குது. ஏற்கனவே நான் 2 மெத்தேடு சொல்லியிருக்கேன், பட் இப்போ அப்படியே சொல்லி விட்டுறேன், ஒன்றும் இல்லைங்க. ஸோ ஒன்றும் இல்லை, என்ன பண்ணலாம் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் கண்டிஷன் இருக்குங்க. கண்டிஷன் என்னென்னா, நான் எழுதிட்டு சொல்கிறேனே, 999 995 வகுத்து 999 இன்ட்டு 999, ஓகேங்களா? இது எல்லாமே சேமாக இருக்கணும், ஃபஸ்ட்டு கண்டிஷன். இது எல்லாமே சேமாக இருக்கணும். 3 3 9 டிஜிட், 3 9 இருக்குது, 3 9 இருக்குது, 3 9 இருக்குது, 4 9 இருக்கலாம், 5 9 இருக்கலாம், எத்தனை 9, ஒரே 9 கூட இருக்கலாங்க, தப்பே கிடையாது. ஆனால் எல்லாமே என்ன இருக்கணும், சேமாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. செகண்ட் என்ன இருக்குன்னா, எல்லா டிஜிட்டுமே சேமாக இருக்கணும். 4 இருக்கா, இங்கே 999 3 டிஜிட், 999 3 டிஜிட், 999 3 டிஜிட், இது 995 3 டிஜிட், எல்லாமே காமன் டிஜிட்டாக இருக்கணும். காமனாக இருக்குங்களா? ரெண்டு கண்டிஷன் சொன்னேன், இது எல்லாமே சேமாக இருக்கணும். இது இப்போ 2வது கண்டிஷன், டிஜிட் எல்லாமே சேமாக இருக்கணும், எல்லாமே சேமாக இருக்குது சார். அப்போ என்ன சார் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தி அழிச்சிட்றேன், ஒன்றும் இல்லைங்க. காமனாக இருந்துச்சா 999, காமனாக எந்த நம்பர் இருக்கோ அதில் ஒன்று கழிங்க. டிஃப்ரெண்ட்டாக என்ன நம்பர் இருக்குது, 995, அதில் ஒன்று கூட்டுங்க ஆன்சர், அவ்வளோதாங்க. புரியுதுங்களா என்ன சொன்னேன்னு, மறுபடியும் அழிச்சிட்டு காமிக்கிறேன். காமனாக 999 இருக்குது, அதில் ஒன்று கழிக்கணும். டிஃப்ரெண்ட்டாக 995 இருக்குது, அதில் ஒன்று கூட்டணும், அவ்வளோதாங்க. நான் இப்போ மொத்த இஷ்டம் இதில் பாருங்களேன், காமனாக என்ன இருக்குது, முதல் காமனாக இருக்குது எழுதணும். காமனாக 999 இதில் ஒன்று கழிக்கணும்னு சொல்லிட்டேன். இதில் ஒன்று கழிச்சிங்கன்னா என்ன வரும், 998 அப்படின்னு வரும், கரெக்டா? இதில் ஒன்று கூட்டணும், அப்போது 996, அவ்வளோதாங்க ஆன்சர், முடிஞ்சு போச்சு. ஒரு ஸ்டெப் இல்லை, டக்குன்னு பார்க்குறீங்க. நான் சொன்ன கண்டிஷன் இருந்தால், காமனாக இருக்கிறதுலாக கூட ஒன்று கழிங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதா கூட ஒன்று கூட்டுங்க. அப்போது இது என்ன இருக்கும், இது எத்தனையோ வியூ அப்படின்னு தெரியலிங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆப்ஷனில் இருந்தான்னு பாருங்கள், ஆப்ஷனில் தான் இருக்குது, ஆப்ஷன் பி தான் சரியான விடி, அவ்வளோதாங்க. அடுத்த செகண்ட் ஆன்சர் வந்துருச்சா, அடுத்தது, ஐயோ இதில் இல்லையே, 5வது கொஸ்டின், 99 992/999 இன்ட்டு 999 இன் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் நம்ம டிஎன்பிசி கொஸ்டின் தான், ரொம்ப ஈஸி தான், எப்படி போகிறேன்னு மட்டும் பாருங்களேன், ரொம்ப 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 ஈஸி, சரிங்களா? சரி, நான் சொல்ற தேரிலாம் எழுதி வச்சுங்க. இதில் இது என்ன இருக்குது, 999 992 வகுத்தல் 999 இன்ட்டு 999 இதாக இருக்குது, கரெக்டாக, கரெக்டாக, கரெக்ட். இப்போது இந்த மாதிரி கேட்டுட்டாங்க, என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், அதாவது இதில் பாருங்களேன், காமனாக இல்லை, மீன் என்ன சொன்னேன், எல்லாமே காமனாக இருக்கும். இந்த க்வெஸ்சன் பாருங்களா, இது காமன், இது காமன், இது காமன், எல்லாமே காமனாக இருந்துச்சு, பட் இதில் காமனாக இல்லை, சரிங்களா? ரெண்டு காமனாக இருந்தால் கூட ஓகே, அடுத்த கண்டிஷன். இது வேறு மாடல்லையா, ரெண்டு காமனாக இருக்கும், ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மூணு தாங்க முதல் வரிசை, இது முதல்ல மூணு தான் பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் மேலே கத்தை பார்க்கணும், சரிங்களா? அப்படி இன்னும் போது ரெண்டு காமனாக இருக்குது, ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கரெக்டாக? சரி, அப்போ இப்போ என்ன சார் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டால், எது காமனாக இருக்கோ அதை அப்படி எழுதிங்க. எது காமனாக இருக்குது, 999. எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இந்த மூணில் 99, ரெண்டு டிஜிட்டாக, அந்த ரெண்டு டிஜிட்டு அங்கே 99 இருக்கலாம், 9999 கூட இருக்கலாம், எத்தனை இருக்கோ அத்தனை டிஜிட்டும் 0ங்க. அப்போ 99 ரெண்டு டிஜிட்டாக 2 0, அவ்வளோதாங்க. புரியுதா நான் என்ன சொன்னேன்னு? இது பாருங்கள், காமனாக இருக்கிறத அப்படியே எழுதிக்கணும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது, இது முதல்ல இது மூணு தான் பார்க்கணும், அதில் மூணு காமனாக இருக்கிறதால நம்ம அந்த விட்டுட்டு 2வது கண்டிஷன் போயிட்டோம், சரிங்களா? இந்த க்வெஸ்சன் பொறுத்த வரைக்கும் அதை பார்த்தா எது காமனாக இருக்குது, ஏன்னா அதில் கூட பாருங்களேன், முதல்ல அப்படியே 999 -1 போட்டு
கழிச்சு தான் பண்ணோம். ஏன்னா இது எல்லாமே காமனாக இருக்குன்னு. பட் இதில் என்ன இல்லை, காமனாக கிடையாது. அப்படி காமனாக இல்லாத போது முதல்ல நம்ம கீழே தான் பார்க்கணும். அப்போ இந்த மூணுத்தையும் பார்க்கும்போது 999 காமன், அதை அப்படியே எழுதிக்கிட்டேன். இங்கே எத்தனை டிஜிட், அதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுல 2 டிஜிட் தான் கொடுத்துருக்காங்க, அந்த 2 ஜீரோ போட்டுட்டு. ஓகேங்களா, ஓகே. அடுத்தது ஒரு மைனஸ் போட்டுங்க. அடுத்தது பாருங்களேன், 999 992 போச்சுன்னா என்ன அப்படின்னு பாருங்க. 999 992 போனால் 7 கரெக்டாக, அந்த 7 கழிச்சு விடுங்க ஆன்சருங்க, அவ்வளோதான். ஃபினிஷ், முடிஞ்சிருச்சு. 900 இது எத்தனை, 1, 10, 100, 1000, 10,000 அப்போது 99,900 இருக்குங்களா. ஸோ இதில் 1, 7 கழிங்க ஆன்சருங்க, அவ்வளோதாங்க. அழிச்சிட்டேன் நான், மொத்தம் அழிச்சிட்டேன். பார்ப்போமே, உங்களுக்கு கழுகு தெரியல சார் அவ்வளோ எண்ணத்தை. நான் 999 போட்டு 2 போட்டு இதில் 7 கழிச்சு நான் எந்த ஜென்மத்துக்கு போகிறேன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நமக்கு தான் ஆப்ஷன் ஒன்று இருக்குல்ல, இந்த ஆப்ஷனில் நல்லா பாருங்களேன், லாஸ்ட்டு 7 கழிக்கு போகிறீங்க. அப்போ இந்த ஆப்ஷனோட 7 கூட்டினா எதுக்கு 0 வரும்னு பாருங்கள். இதில் வராது. எங்கே எந்த ஆப்ஷனில் போகிறடா, தோக்குதுங்களா. சரி, இங்கே 7 7 7 7 கூட்டுறது ஈஸி, கழிக்கத்தான் கஷ்டம். 4 கூட 7 கூட்டினா 0 வராது அப்படி இது கிடையாது 9 கூட 7 கூட்டினா 0 வராது அப்படி இது கிடையாது 9 கூட 3 கூட்டினா 0 வரும் அப்படி தான் ஆன்சர். நீங்கள் ஒன்றா கூட்டி பாருங்கள். இதாக கூட 7 கூட்டினீங்கன்னா 9 9 0 0 அப்படின்னு வரும். அப்படி தான் ஆன்சர். உங்களுக்கு 7 கழிக்கு தெரியலனா 7 கழிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவ்வளோ பேசல கைக்கு டக்குன்னு கைக்கு தெரிஞ்சால் போட்டுருங்க. நான் கைக்கு உங்களுக்கு ஓகே, கைக்கு தெரியாதவங்க ஆப்ஷன் வச்சு பார்த்துக்கோ. அடுத்த க்வெ
தாங்க, சரிங்களா? நான் புரியறதுக்காக அப்படி எழுதிடுறேன். 1+1/1+1/1+1/9 இதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நார்மலாக போட்டால் கொஞ்சம் குழப்பமாக இருங்க. 3 தான் ஓகே, 4, 5 கேட்டான்னு வச்சுக்க, இந்த மாதிரி சீரியஸு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சரிங்களா? ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிற ட்ரிக்கு நல்லா ஞாபகம் வச்சுங்க. எத்தனை கொடுத்தாலும் போட்டுடலாம். இதில் எல்லாமே ப்ளஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு கண்டிஷன் ப்ளஸ் இருக்கான்னு பார்த்துங்கலாம், எஸ் ப்ளஸ். அடுத்த கண்டிஷன் இதெல்லாம் இந்த ஓரம் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், எல்லாமே ஒன்று, எத்தனை ஒன்று இருக்குது பாருங்கள், 3, 1, சரிங்களா? நான் புரியத்துக்காக அங்கே பார்த்துட்டு வந்து போட முடியாது இல்லையா, அதுக்காக நான் கீழே எழுதிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். 3, 1, 1, 2, 3 எழுதிட்டு நான் எட்டட்ட எழுதிக்கிறேன் உங்களுக்கு புரியத்துக்காக. 1, 2, 3 புரியத்துக்கு தாங்க போகிறேன். எந்த 3? இந்த 1, 2, 3 இந்த 3 போட்டுட்ருக்கேன், சரிங்களா? அதுக்கு அடுத்ததாக இது தானே லாஸ்ட்டு 1. லாஸ்ட் ஒன்றாண்டே என்ன இருக்குது? 1/9 இருக்குது, 1/9 இருக்குது, அவ்வளோதாங்க. நான் போகிறத பாருங்கள், ஒன்றும் இல்லைங்க. இந்த மாதிரி டைப் குவஷ்சன் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணுன்னு வச்சிங்களேன், இதாக கூட இதை கூட்டுங்க. இதாக கூட இதை கூட்டினா என்ன வரும்? 1/9 கூட்டினா 10/9 வரும், சரிங்களா? 1 முடிச்சிட்டுங்க. எத்தனை 1 இருக்கோ அத்தனை 1 எடுத்துகிட்டு போனோம், புரியுதுங்களா? 9/1 கூட்டினா 10/9, அவ்வளோதான். எழுதிட்டுனா இதை, இந்த 10/9 இந்த இடத்துக்கு கொண்டு வர போகிறேன். இந்த இடத்துக்கு கொண்டு வரனா தலைகையை மாற்றிக்கணுங்க. அப்போ 10/9 ஆகும், இங்கே 10/9 இருக்கா, அப்போது 9/10 வரும். ஏன்? தலைகையை மாற்றிக்கிட்டேன், ஓகேங்களா? அடுத்தது என்ன பண்ணால், இதாக கூட இதை கூட்டணும். நான் சொல்கிற மாதிரி போடுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும், குயிக்காக போட்டுடலாம். நான் சொல்கிறதுக்கு புரியத்துக்காக தான் நான் பொறுமையாக சொல்கிறேன். 10/9 கூட்டினா 19, அப்போ இதுக்கான ஆன்சர் 19/10 வரும், ஓகேங்களா? இப்போ இது இந்த 1 முடிச்சிட்டோம், லாஸ்ட் 1 இதோட முடிச்சிடலாம். அப்போ இதை இங்கே எடுத்துகிட்டு போகிறேன், இங்கே மேலே எடுத்துகிட்டு போனால் இந்த 1 எடுத்துகிட்டு போனால் தலைகையே போடணும். அப்போ 19/10 எப்படி எழுதலாம்? 10/19 எழுதலாம், கரெக்டுங்களா? கரெக்ட். இப்போ என்ன பண்ணோம், ஜஸ்ட்டு கூட்டுங்க ஆன்சர். கூட்டினா என்ன வரும்? 19/10 கூட்டினா 29/19 வரும் ஆன்சர், அவ்வளோதாங்க. முடிஞ்சிச்சு, அவ்வளோதாங்க, ஃபினிஷ். உங்களுக்கு புரியலனா பொறுமையாக என்ன பண்ணுங்கள், மறுபடியும் பாஸ் பண்ணிவிட்டு ரிவேஸ் வந்து பாருங்கள். 29/10 தான் ஆன்சர். நான் மொத்தம் ஐஸ்ட்டு செக் பண்ணி பார்க்குறேன், இருக்குதா அப்படின்னு பார்த்தினா இருக்குதா. என்ன சொன்னால் 29/19 ஆப்ஷன் டி, அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள், கடக்கடைக்கடைன்னு மேலங்கையும் கூட்டுறீங்க, ரிவேஸ் போடுறீங்க, அதாவது தலைகையை போடுறீங்க. மேலங்கையிலையும் கூட்டுறீங்க, தலைகையை போடுறீங்க. மேலங்கையிலையும் கூட்டுறீங்க, தலைகையை போடுறீங்க, அவ்வளோதான், அவ்வளோதான், கடக்கடைன்னு முடிச்சிடலாம், சரிங்களா? சரி, நான் இந்த கொஸ்டின் பற்றி அடுத்ததுக்கு வந்துடுமா? அடுத்தது 7th question செக் பண்ணிக்கலாம். 7th questionக்கு நான் இந்த இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிங்க, நான் ஆன்சர்
மட்டும் சொல்லிடுறேன், அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சரிங்களா, 1.6 bar. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ங்க, ஏன்னா இது புது புக்கில் சேர்த்துருக்காங்க. புது புக்கில் நிறைய க்வெஷ்சன்ஸ், பழைய புக்கில் இருக்குது 9th book, புது 9th book நிறைய க்வெஷ்சன்ஸ் இருக்குது, அதனால் இது எதிர்பார்க்கலாம். 2019 டிஎன்பிசி க்வெஷ்சனில் ஒரு 3-4 times கேட்டிருக்காங்க. சரிங்களா, இந்த பாருக்கான மீனிங் என்னன்னா, நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த பார் ஒரு நம்பருக்கு மேலே இருந்துச்சுன்னா அந்த எண் முடிவற்ற தொடராகும். எப்படி எதுனாலும் 1.66666666 அப்படியே போயிட்டே இருக்குங்க. ஸோ இந்த முடிவற்ற தொடரை தான் இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க, இதை எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி ஒரு பார் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதுதான் இவங்க சொல்கிறாங்க. இது ஒரு டெஃபினிஷன், அதில் சொல்லியிருப்பேன், நீங்கள் அதில் பாருங்கள். அதுலேயும் புரியலனா எனக்கு கமெண்டில் கொடுங்க, நான் சொல்கிறேன். சரிங்களா, இப்போ என்ன பண்ணோம்னா, பாரையும் புள்ளியும் நீக்கணும். பாரையும் புள்ளியும் நீக்கிட்டு அப்படியே அந்த நம்பர் எழுதிக்கணும், 16. புள்ளி பார் நீக்கிட்டேன், அதனால 16 ஆகிட்டு. 1.6 bar தான், பட் புள்ளி பார் நீக்கிட்டும் எழுதிடணும். அதுக்கப்புறம் எல்லாத்துலேயுமே கான்ஸ்டண்ட்டாக ஒரு மைனஸ் வச்சுக்கணும். பாருக்கு இன்னாண்ட, பாருக்குள்ளே இருக்கிற நம்பர் எடுக்கக்கூடாது, பாருக்கு இன்னாண்ட சைடு என்ன இருக்குது, 1 இருக்குது, அதை கழிச்சிக்கணும். எல்லாத்துலேயுமே காமனாக நான் சொல்லிகிட்ருக்கேன். சரிங்களா, அதுக்கடுத்தது வகுத்தல் போட்டுங்க. பாருக்குள்ளே எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை டிஜிட்டும் 9. இதில் எத்தனை இருக்குது, 6 மட்டும்தான் இருக்குது, ஒரே டிஜிட், அப்போது 9, அவ்வளோதாங்க. அப்போது 15/9 தான் ஆன்சர். சுருக்க முடிஞ்சால் சுருக்கிடுங்க, 3 வாய்ப்பில் சுருக்கலாம், 3 3 9, 4 3 12, 5 3 5. அப்போ 5/3 தான் ஆன்சர். அடித்து பார்க்குறேன், 5/3 இருக்குங்களா, 5/3 ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஓகேங்களா, அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. நான் இந்த க்வெஸ்சன் சொல்கிறேங்க, 8th question நான் சொல்கிறேன் கீழே வந்து. அடுத்தது 9th question பாருங்கள். 8th question ஆன்சர் சொல்கிறேன், ஏன்னா அது கொஞ்சம் டெப்த்தாக சொல்லணும், பெரிய க்வெஸ்சன் இது, நான் உங்களுக்கு புரியத்துக்காக சொன்னேன். லாஸ்ட்டாக வந்து நான் என்ன பண்ணுறேன், இதை சொல்கிறேன். இப்போது 8th questionக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 1/30 தான், நான் சொல்லி காமிக்கிறேன் எப்படி அது வந்து 1/30 வந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். பட் இதை பார்த்துட்டு போகலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ நமக்கு நோட்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க, டெஸ்ட் க்வெஸ்சன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம நண்பர்கள், நம்ம பிரதர் சிஸ்டர்ஸ்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்களுக்குலாம் ஒரு சின்ன கிஃப்டாவது கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ சின்ன கிஃப்ட் கொடுக்கணும்னா ஆடு நான் இப்போ தான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஆடுக்கு பார்த்தினா ஒரு ஆடுக்கு 0.1, அதாவது 10 paisa தான் ஒரு ஆடு கொடுக்குறாங்களா. ஸோ அதனால் அதுவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தான் கொடுப்பாங்க. இந்த நம்ம சேனலில் எந்த வீடியோ வந்தாலும் அதில் ஆட் வந்துச்சுன்னா அந்த ஆடை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், 1 நிமிஷம்தான். ஏன்னா உங்களுக்கும் அந்த கிஃப்ட்டில் பங்கு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இல்லை இல்லை எனக்கு தேவையில்லை, நீங்கள் பண்ணுறது ஒன்றும் சூப்பராலாம் இல்லை, அவருக்கு என்னத்து கிஃப்ட்டு அப்படின்னு தோணுச்சுன்னா டக்கு டக்கு டக்குன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உங்களை வற்புறுத்தலை, பட் உங்களுக்கு தெரியாது இல்லையா, அதுக்காக நான் இன்டிமேஷன் பண்ணுறேன். சரி, இவ்வளோ செய்கிறாங்க, ஒரு நம்ம ஒரு நிமிஷம் பார்க்கறதால அவங்களுக்கு நம்மளுடைய நம்பவும் ஒரு கிஃப்ட் கொடுத்த மாதிரி ஆட் இல்லைங்களா அப்படின்றதால தான், 10 10 paisa சேர்ந்தால் தான் அது என்றைக்கு வருங்களே தெரியல, பட் இப்பயே நான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா, சரி, 9th question பார்க்கலாம். 9th question ஒரு காலத்தில் நிறைய முறை கேட்ட க்வெஸ்சன் தான், சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் தான். ஒரு விலங்கியல் பூங்காவில் மான்கள் மயில்கள் உள்ளன, அவற்றின் தலைகளின் எண்ணிக்கை 80, அவற்றின் கால்களின் எண்ணிக்கை 200 எனில் எத்தனை மயில்கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா 2 கால் இருக்கிறதும் மான்களுக்கு 4 கால், மயில்களுக்கு 2 கால். சரிங்களா, இந்த மாதிரி 4 கால் 2 கால் ஜீவனை பற்றி தான் கேட்பாங்க. எல்லாமே 2 கால்லையும் எல்லாமே 4 கால்லையும் டெஃபினட்டாக கேட்க மாட்டாங்க. சரிங்களா, உங்களுக்கு இந்த க்வெஸ்சன்ஸ்லாம் தெரியும். ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்டால் எப்படி சார் போடலாம்னா, ரொம்ப 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 ஈஸிங்க. எப்படி போகிறேன்னு பாருங்கள், இது எல்லாத்துக்குமே சேர்த்து தான் நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது என்ன சொல்கிறேன்னா, ஒரு விலங்கியல் பூங்கா இருக்குது, மான்களும் மயன்களும் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, அவற்றின் தலைகள் எண்ணிக்கை 80, 4 கால் ஜீவனுக்கும் 2 கால் ஜீவனுக்கும் ஒத்த கால் இருந்தாலும் தலை ஒன்று தான் இருக்கும், எல்லாருக்குமே தலை ஒன்று தான். அப்போ மொத்தம் உள்ளார இருக்கிறது 80 ஜீவன்கள் இருக்குதுன்னு மட்டும் நமக்கு தெரியுது. உடனே அவற்றின் கால்கள் எண்ணிக்கை 200 சொல்லிட்டாங்க.
கால்கனி எனக்கு 200ன்ட்டாங்க. இப்போ ஒரு வேளை ரெண்டு கால் ஜீவன் கேட்டாங்க, மொத்தமே ரெண்டு கால் ஜீவன் கேட்டாங்கன்னா நீங்கள் ரெண்டாவது அடித்து சொல்லி விட்டுடலாம். நாலு கால் ஜீவன் கேட்டால் நாலாவது அடித்து சொல்லி விட்டுடலாம். பட் இதில் ரெண்டு கால் ஜீவனும் இருக்குது, நாலு கால் ஜீவனும் இருக்குது. ஸோ அதுதான் குழப்பம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்டால் நான் கணக்கு போடுறது எப்போவுமே நாலு கால் ஜீவன் வச்சு கணக்கு போடுங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் சொல்கிறத நல்லா ஃபாலோ பண்ணிங்க, நாலு கால் ஜீவனை கணக்கு வச்சு போடுங்க. ஆனால் அங்கே கேட்டுக்கிறது என்னது, ரெண்டு கால் ஜீவன் தான் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த மொத்தமே நாலு கால் ஜீவன் இருக்குதுன்னு நான் இமேஜினேஷன் பண்ணிக்கிறேன், சரிங்களா? சொல்கிறது புரியுதுங்களா? நாலு கால் வச்சு நான் க்வெஸ்சன் போட ஆன்சர் போட போகிறேன், அதுக்கப்புறமா நான் ரெண்டு கால் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்கிறேன், சரிங்களா? சரி, இப்போ மொத்தம் 80 தலைங்களா, 80 தலைன்னா மொத்தம் நாலு கால் ஜீவன் சொன்னேன். அப்போ மொத்தம் ஒரு ஜீவனுக்கு நாலு கால்னா 80வது நாலை பெருங்களேன், 8 4 32, ஒரு ஜீரோ போட்டால் 320. அப்போ மொத்தமாக எத்தனை ஜீவன்கள், எத்தனை கால்கள் அங்கே இருக்கணும்? நாலு கால் ஜீவனாக இருந்தால் எத்தனை கால் இருக்கணும்? 320. புரியுதுங்களா சொல்கிறது? சரி, அப்போ 320. ஆனால் க்வெஸ்சனில் எத்தனை சொல்லியிருக்காங்க, 200 தான் சொல்லியிருக்காங்க. அப்போது இதை விட கம்மியாக தான் இருக்குது, நம்ம எடுத்துக்கிட்ட அப்படி எடுத்துக்கிட்டோம், சரிங்களா? அப்போ 320 மைனஸ் அந்த 200, அவங்க என்ன கொடுக்குறானோ க்வெஸ்சனில் கழிச்சிருங்க. அப்போ கழிச்சிங்கன்னா 120 வரும், கரெக்டாக. இதான் அடிஷ்னலாக இருக்குது, எக்ஸ்ட்ரா இருக்குது. நாலு கால் ஜீவன் போட்டால் 320ங்க, அதில் கொஷியில் 200 கால் தான் கொடுத்துருக்காங்க. கழிச்சிட்டா நான் நாலு கால் வச்சு போடுறதால எனக்கு எக்ஸஸாக 120 வந்திருக்கு. ஒன்றுமே இல்லை, இப்போ ரெண்டு கால் ஜீவன் தானே கேட்குறாங்க, இது ரெண்டால் அடிச்சிருங்க ஆன்சர், அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. அடிச்சிங்கன்னா என்னென்னு வரும், 60 வரும். அப்போது 60, அவ்வளோதான் ஆன்சர், ஃபினிஷ். 60 இருக்குதுன்னு பார்ப்போம், எங்கே பாதே அப்படின்னு பார்த்தா அதோ 60, ஆப்ஷன் டி சரியான ஆன்சர், முடிஞ்சிடுச்சு. புரியுதுங்களா? ரொம்ப ஈஸி, ரொம்ப 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 ஈஸி. உங்களுக்கு புரியலனா மறுபடியும் ரீகால் பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்டெப் அவ்வளோதான், நீங்கள் எந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்டாலும் போடுங்க, ஆன்சர் வரும். அடுத்தது, ஒரு தேர்வில் ஒரு மாணவன் ஒவ்வொரு சரியான பதிலுக்கும் 4 மதிப்பெண் பெறுகிறான், ஓகே சூப்பர். மேலும் ஒவ்வொரு தவறான மதிப்பெண்களுக்கும் 1 மதிப்பெண் இழக்கிறான், ஓ மை காட். அவன் 60 கேள்விகளுக்கு பதில் எழுதி, 60 க்வெஸ்சனுக்கு பதில் எழுதி 130 மதிப்பெண்கள் பெற்றால் சரியாக எழுதிய கேள்விகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சரியான ஆன்சர் எத்தனைன்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு க்வெஸ்சன் கரெக்டுன்னா 4 மார்க் வரும். அவன் 60 க்வெஸ்சன் அட்டன் பண்ணுறான், 60 × 4 போட்டால் ஏகப்பட்ட க்வெஸ்சன் வரும். ஆனால் 400 மேலே போகுது, ஆனால் 130 தான் வாங்கியிருக்காப்புல, சரிங்களா? ஸோ இதை இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்கன்னு வச்சிங்களேன், முதல்ல உங்களை என்ன கேட்டிருக்கான், சரியான க்வெஸ்சன் கேட்டிருக்கான். அப்போ ஆப்ஷன் எதுக்கு, சரியான ஆன்சர் தான் கரெக்டாக. இதெல்லாம் சரியான க்வெஸ்சன், இதில் ஏதாவது ஒன்று தான் கரெக்டாக இருக்க போகுது. ஒருவேளை இங்கே தவறுன்னு கேட்டாலும் ஆப்ஷனில் இருக்கிறது தவறான க்வெஸ்சனுக்கு தான் கேட்டிருக்காங்க, இப்போ சரியான கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்த மாதிரி க்வெஸ்சன்லாம் நார்மல் மெத்தட் போடாதீங்க, ரொம்ப ஈஸி. 60, இன்னத்துக்கு நான் 60 போடுறேன்னா அந்த பையன் வந்து 60 க்வெஸ்சன் தான் அட்டன் பண்ணியிருக்கான். இதில் இதனால் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கான்னா 130 மார்க் வாங்கியிருக்கான், இதானே? இதுதான் காமன் ஃபேக்டர், சரிங்களா? ஸோ அவன் சொன்னது அப்படியே எழுதிட்டேன், சரிங்களா? நான் இதில் சரியான ஆன்சர் மட்டும் எழுத்து எழுதுறேன், மீதி ஆப்ஷனாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் வருதானு, சரிங்களா? ஏன்னா நான் என்னத்துக்கு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சொல்லணும், சரியான செக் பண்ணுறது ரொம்ப நேரம் ஆகாது. இப்போ இதில் நான் ஆப்ஷன் பி எடுத்துக்கிறேங்க, அதான் சரி, நான் வெரிஃபை பண்ணி காமிக்கிறேன். மீதி நீங்கள் ஆப்ஷனே சிடிலாம் செக் பண்ணி பார்த்துங்க, சரியா? சரி, இப்போது இந்த பையன் 38 க்வெஸ்சன் சரியாக எழுதியிருக்கான், அப்போ அதுக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பாங்க? ஒரு க்வெஸ்சனுக்கு 4 மார்க்னா 38 க்வெஸ்சனுக்கு 4 பெருக்கிட்டேன். 38 கரெக்டுன்னா மீதிலாம் தப்பு தானே 60. அப்போ 38 இந்த 60 38 சின்ன எவ்வளோ வரும், 22 வரும். அதுக்கு எத்தனை மார்க் கழிக்கிறாங்க, 1 மார்க், அவ்வளோதாங்க. இதை கழிச்சிங்கன்னா ஆன்சர், இப்போ 38 கூட 4 பெருக்குனா 152, 38 கூட 4 பெருக்குனா எவ்வளோ வரும், 220 அப்படின்னு வரும். மைனஸ் 22ன்றது இருக்கு இல்லையா, சாரி மாற்றி பெருகிட்டேன்னு நினைக்கிறேன், சாரி சார், 220 வரும், என்ன உளறேன். 38 4 பெருக்குனா 152 வருங்க, சாரி 152. மைனஸ் 22 1 பெருக்குனா 22, இதை கழிச்சிங்கன்னா 130 வருதா, அவ்வளோதான் ஆன்சர், சரியா போச்சு. சாரி, 38 4 பெருக்கி தப்பாக பெருகிட்டேன், ஸோ ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? அவ்வளோதாங்க, ஈஸி. ஸோ 60 எடுங்க, சரியான ஆன்சர் என்னவோ அதோட 4 பெருக்குங்க, சரிங்களா? சரியான ஆன்சர் இப்போ பாருங்கள், ஆப்ஷன் நான் 38 எடுத்தேன், 38 4 பெருக்கிட்டேன். அடுத்தது 38 கரெக்ட்னா மீதி எவ்வளவு இருக்கணும், 38 போயிடுச்சுன்னா மீதி 22 தானே இருக்கும், சரிங்களா? அந்த 22 எத்தனை மார்க் மைனஸ், 1 மார்க் மைனஸ் பண்றாங்க,
தப்பான க்வெஸ்சனுக்கு. அப்போது 38 4 பேருக்குன்னா 152, 22 1 பேருக்குன்னா 22, இதை கழிச்சிங்கன்னா 130 வந்தால் ஆன்சர். ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, க்வெஸ்சனில் 130 சரியாக எழுதியிருக்காங்க, மதிப்பெண் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் மீதியெல்லாம் செக் பண்ணி பாருங்களேன், ஆன்சர் வந்து வராது. ஓகேங்களா, புரியுதுங்களா? புரியுதே. அடுத்தது 16th க்வெஸ்சன். இந்த க்வெஸ்சனுக்கு நான் வந்து ஒரு வீடியோவில் சொல்கிறேங்க. ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நான் அதை போட்டுட்டுனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லைனா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்தது அதுதான் சொல்ல போகிறேன், ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க, நான் இதை பற்றி எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன். ஏன்னா நான் இப்படி சொல்லணும்னா வந்து ரொம்ப நேரம் ஆகும். நம்பர்ஸை நான் வெரிஃபை பண்ணியே காமிக்கிறேன், ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன், சரிங்களா? சரி, இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்டானா ஒன்றும் இல்லைங்க, நான் பார்த்துனே சொல்கிறேன் பாருங்களேன். 9னா 9 தான் வரும், -7னா 3 வரும், அதுக்கடுத்தது 2னா 8 வரும், அதுக்கப்புறம் +3னா 7 வரும், அவ்வளோதாங்க. எப்படா போட்டேன் அப்படின்னு கேட்டால் நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் சொல்லுங்கள், டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிடலாம். ஸோ இந்த 11th க்வெஸ்சன் நோட் பண்ணி வச்சுங்க, நான் இதுக்கான வீடியோ கண்டிப்பாக போடுறேன். 11th, 12th, 13th சேர்த்து ஒரே வீடியோவில் சொல்கிறேன். செம்ம ஷார்ட்கட் இருக்குது இந்த இதெல்லாம் நான் சொல்கிறேன், அப்போ பார்த்துங்க. ஏன்னா இப்போ இந்த டைமில் அதை சொன்னால் ரொம்ப நேரம் ஆகும், நம்ம அதை கிளாஸில் சொல்கிறேன். அப்போது 9ல் 3 போச்சுன்னா என்ன வருங்க, 6ங்க, சரிங்களா? நான் கீழே இதில் 6 இருக்குதுங்களா, 6, எஸ், 6 அப்படின்னு வரும். கீழே எங்கேனா இருக்க 8வோட 7 கொட்டினா 7, 14, 15 வந்துவிடும். இதுக்கப்புறம் சுருக்கு முடிஞ்சால் சுருக்குங்க, சுருக்கு முடியல வச்சுக்கலாம், கண்டிப்பாக சுருக்கலாம். 6 இது 5, 6, அப்போ 5/2 அடிச்சுட்டு 2/5 இருக்கான்னு பாருங்க, 2/5 ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, அவ்வளோதாங்க, சரிங்களா? அடுத்தது 12th க்வெஸ்சனுக்கும் நான் என்ன சொன்னேன்னா, 0 வெளியெடுக்கிற மெத்தேடுன்னு சொல்லுவேன், ஜீரோஸ் மெத்தேட். இந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஜீரோஸ் மெத்தேடுன்னு சொல்லுவேன். நான் இங்கே எக்ஸ்பிளைன் மட்டும் டக் டக்குன்னு போட்டுறேன், இதை தான் நான் இன்னும் அதை தான் சொல்லிடுறேன். ஒரு வேளை வீடியோ போட்டுட்டுனா டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துட்றேன், பாருங்கள். வீடியோ போடலன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வெயிட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வீடியோ போட்டுருந்தேன், நான் அந்த வீடியோவில் சொல்லுவேன் இந்த க்வெஸ்சன்லாம் நான் போட்டு காமிக்கிறேன், சரிங்களா? ரூட்டுக்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா 2, அப்போ 1.21 இருக்கா, 2.0 இருக்குது. இங்கே எத்தனை 0 இருக்குது, 1 இருக்குது, அப்போ 3. கீழே வந்து பார்த்தினா இங்கே 1, இங்கே 2, அங்கேயும் 3. 0 கேன்சல். அப்போ என்ன பண்ணிக்கலாம், 121:9/11, அவ்வளோதாங்க. இதுதான் மறுபடியும் போடுறோம் பாருங்கள், 0 செலத்தையும் கேன்சல், 0 மெத்தேடுன்னு சொல்லுவேன். நான் அது வீடியோவில் சொல்கிறேன், இப்போதைக்கு மட்டும் எதுங்க 0 மெத்தேடுன்னு வச்சுங்க. 121:9/11 இதுக்கு ரூட் எடுக்க சொல்கிறாங்க. ஸோ 2 11 ஒரு 11 ரூட் கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி 121:11 வருங்க, 11 அடுத்தது 3:9 ரூட் எடுத்தால் 3 வரும். கீழே ஒரே ஒரு 11 இருக்கும், 11:11 கேன்சல், ஆப்ஷன் ஆன்சர் 3 தான், அவ்வளோதாங்க. ஸோ ரொம்ப ஈஸி இல்லையா? ஸோ இது எப்படி நான் சொல்கிறேன், 3 ஆன்சர், அவ்வளோதான். 0 வெளியெடுக்கிற மெத்தேடு இது, நான் ரொம்ப ஈஸி, உங்களுக்கு கணக்கே தெரியலனாலும் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறேன், பட் அதில் சொல்கிறேன், ஓகேயா? அடுத்தது 13th க்வெஸ்சன். 13th க்வெஸ்சன் பார்த்தா, ரூட் ஆஃப் 2116 = 46, எனில் ரூட் ஆஃப் 21.16 ப்ளஸ் ரூட் ஆஃப் 0.2116 ப்ளஸ் ரூட் ஆஃப் 0.002116 இன் மதிப்பை காண்க. ரூட்டில் இருந்து வெளியெடுக்கணும்னா பாதி தான் வெளியெடுக்க முடியும், இதுவும் அதே தான் 0 வெளியெடுக்கிற மெத்தேடு. ரூட்டில் இருந்து ஒரு வேல்யூ எடுக்கணும்னா 0 வெளியெடுக்கணும்னா 2 இருந்தால் 1 எடுக்கணுங்க, 4 இருந்தால் 2 தான் வெளியே வரும், 6 இருந்தால் 3 தான் வெளியே வரும். நல்லா நான் சொல்கிறது புரியுதுங்களா, பாதி 0 ரூட்டு கொடுத்துட்டு பாதி 0 தான் வெளியே வரும், இதான் 0 வெளியெடுக்கிற மெத்தேடு. 2 இருந்தால் 1 தான் வெளியே வரும், 4 இருந்தால் பாதி 2 வெளியே வரும், அதுக்கப்புறம் இதே 6, 8 இருந்துச்சுன்னா பாதி 4 தான் வெளியே வரும். இதை மட்டும் நான் வச்சுங்க, சரிங்களா? இதில் பார்த்தீங்களா 2 இருக்குங்களா, அதாவது 0.16, அப்போ இது 2, சரிங்களா? அப்போ 1 தான் வெளியே வரும், அதாவது 2116 ரூட் ஆஃப் 2116னா 46, இதில் 2 1 தான் வரும், அப்போ 4.6 அப்படின்னு வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு புரியலன்னா கூட நான் சொல்கிறது மட்டும் காதலை வாங்கிக்கங்க, நான் இதை சொல்கிறேன். அடுத்தது 4 இருக்குது, அடுத்ததில் இதில் 4, 4 2 தாங்க வெளியே வரும், 2 என்ன பண்ணலாம், 0.16. அடுத்தது இங்கே எத்தனை 0, 6 3 தான் வெளியே வரும், 3 எப்படி போடலாம், 0.046. எப்படா போட்டேன் அப்படின்றத இதை நான் சொல்கிறேன், ஏன்னா நான் அதில் தெளிவாக சொல்லி கொடுக்குறேன், சரிங்களா? இப்போ இதை கூட்டினீங்கன்னா ஆன்சருங்க, மொத்தத்தை கூட்டுமா, 6, 10 0 மீதி 1, 11 1.0
இங்கே ஒன்று வந்துருமா, எங்கே எங்கடா போயிட்டே, அதுவும் இருக்குது ஒன்று. இப்போ அஞ்சுன்னு வருமா, அஞ்சு. அப்போ 5.106, அவ்வளோதாங்க ஆன்சர். ரொம்ப ஈஸியாக முடிச்சிட்டேன். எங்கடா இருக்கு 5.106, ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். பர்ஃபெக்டாக வருங்க ஜீரோ வெளியே எடுக்கிற மெத்தேட். ஸோ இது நான் வீடியோ கண்டிப்பாக குடி சீக்கிரம் போடுறேன், இதை மாபக வச்சுங்க சரிங்களா. அடுத்தது 14th கொஸ்டின். 14th கொஸ்டின், ரூட் ஆஃப் 12 ப்ளஸ் ரூட் ஆஃப் 12 ப்ளஸ் ரூட் ஆஃப் 12 ப்ளஸ் எக்ஸட்ரா ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரே மாதிரியான மதிப்புகள் எல்லா இடத்துலையும் 12, 12, 6, 6 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணணும்னா, நல்லா ஞாபகம் வச்சிங்க, உள்ளார ப்ளஸ் இருந்தால் பெரிய மதிப்பை எடுங்க, மைனஸ் இருந்தால் சின்ன மதிப்பு எடுங்க. எங்கே எடுக்கணும் இதோ சொல்கிறேன் பார்க்கலாம். 12 எடுத்துக்கோங்க, இதை ரெண்டாக பிரிக்கணும். ரெண்டாக பிரிக்கிறது அதாவது எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக வருங்க, வரணும் என்ன பண்ணுறதுலாம் கேட்காதீங்க, கண்டிப்பாக வரும். எப்படி அப்படின்னு பார்த்தா, 3, 4, 12 அப்போ பக்கத்து பக்கத்து நம்பர் தாங்க வரணும். 3, 4, 5, 6, 6, 30 கேட்பாங்க. இதே 3, 6 கேட்பாங்க. 6 கொடுத்தானா 2×3. அந்த மாதிரி பக்கத்து பக்கத்து வேறு வேல்யூ தான் கொடுப்பாங்க. 40 ஸோ எதுக்கு குழப்பானா சரி, அதாவது பக்கத்து பக்கத்து நம்பர்ஸ் தாங்க கொடுப்பாங்க, அதை ஞாபகம் வச்சிங்க சரிங்களா. ஸோ பக்கத்துக்கு நம்பர் இல்லாது வரவே வராது இந்த மாதிரி சமமான மதிப்பில் வரும்போது. இப்போ என்ன சொன்னேன், ப்ளஸ் இருந்தால் பெரிய நம்பர் எடுங்க, மைனஸ் இருந்தால் சின்ன நம்பர் எடுங்க. ஸோ ப்ளஸ் இது, இது மைனஸ். இப்போ போய் பாருங்களேன், ப்ளஸ் தானே இருக்கா, அப்போ ஆன்சர் 4 தான் ஆன்சர். 3 இருக்குங்க, மாற்றி போட்டுறாதீங்க. மறுபடியும் சொல்கிறேன், ப்ளஸ் இருந்தால் பெரிய நம்பர், மைனஸ் இருந்தால் சின்ன நம்பர். உங்களுக்கு புரியலனா கூட இங்கேயே பாருங்களேன், நான் 3, 3, 6 இங்கே 7 வருங்க சரிங்களா. 7, 6, 6 ரெண்டு வாட்டி இருக்கு, 7 தான் வருங்க. அப்போது ஈ 3, 12 வந்துடுது கரெக்டு. அப்போது என்ன பண்ணலாம், 3, 4 இதில் ப்ளஸ்ஸாக இருந்தால் பெருசு, சின்ன மைனஸ் இருந்தால் சின்னது, அவ்வளோதான் அவ்வளோதான். அப்போ என்னெல்லாம் 4 தான் ஆன்சர், முடிஞ்சிருச்சு. அடுத்தது எடுத்துப்போம், 15th கொஸ்டின் பாருங்கள். சுருக்குக, 162×162 மைனஸ் 18×18 / 144 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸிங்க, ஒன்றுமே பண்ண வேண்டாம், நான் சொல்கிறத மட்டும் போடுங்க. ஒரு நம்பரை ரெண்டு முறை பெருக்கி, இன்னொரு நம்பர் ரெண்டு முறை பெருக்கி, சாரி திருப்பிக்கிச்சு, ஓகே. ஒரு நம்பரை ரெண்டு முறை பெருக்கி, இன்னொரு நம்பரை ரெண்டு முறை பெருக்கி இருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி, நான் சொல்ற மாதிரி போடுங்க. இங்க 162, இன்னொரு நம்பர்னா அது 18, ஒரு முறை கூட்டுங்க. 162×18 ஒரு முறை கழிங்க, அவ்வளவுதாங்க. நான் எப்படினா இருக்கட்டும், மேலே மைனஸ்னா இருக்கட்டும் ப்ளஸ்னா இருக்கட்டும் அதெல்லாம் தேவையில்லை. ஒரு முறை இங்கே பாருங்கள், ஒரு நம்பர் ரெண்டு முறை செஞ்சுருக்காங்க, இன்னொரு நம்பர் ரெண்டு முறை செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி செஞ்சிட்டாங்கன்னா நான் சொல்கிற மாதிரி ஒரு முறை ரெண்டுத்தையும் கூட்டுங்க, ஒரு முறை ரெண்டுத்தையும் கழிங்க சரிங்களா. கழிச்சாச்சு. எப்படி சார், இப்போ கூட்டினீங்கன்னா என்ன ஆகும், 168 கூட 18 கூட்டினா 180 வரும். இதே வந்து 168 கூட 18 கழிச்சா 144 வரும். இப்போ ஒன்றும் இல்லைங்க, கீழே பாருங்களேன் எந்த நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள், இந்த நம்பர் இருக்கா இந்த நம்பர் இருக்கா கீழேன்னு பாருங்களேன், 144 தான் இருக்குது. அப்போ இதான் ஆன்சர், அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. வேறு எதுவும் ஒர்க் அவுட்டே கிடையாது. என்ன சொல்கிறேன், ஒரு எண்ணெய் ரெண்டு முறை பெருக்கி, இன்னொரு எண்ணெய் ரெண்டு முறை பெருக்கி கீழே ஏதாச்சும் வேல்யூ கொடுத்து வச்சுருந்தாங்கன்னா என்ன சார் பண்ணணும்னா, அந்த ரெண்டு நம்பரை ஒரு முறை கூட்டினா ரெண்டு நம்பரை ஒரு முறை கழிக்கணும். கூட்டின நம்பர் கழிக்க நம்பர் நமக்கு தெரியும். இப்போ கூட்டின நம்பர் 180, கழிச்ச நம்பர் 144. இப்போ கொஸ்டினை பாருங்கள், கீழே என்ன நம்பர் இருக்குது, 144 கொஸ்டினில் இருக்குது. 144 இங்கே இருந்தால் இன்னொரு நம்பர் என்னது, 144 180, அப்போ 180 தான் ஆன்சர், அவ்வளோதாங்க ஆன்சர். 180 இருக்கா, ஆப்ஷன் ஏ சரியானவை, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இதில் இன்னொரு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அடுத்த கொஸ்டின் 16th கொஸ்டினில் இது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிங்க, 230 இல்லை 530, ரெண்டு போடணும் 5 போட்டிருக்கேன். யாரா கமாண்டில் சொல்லின்னு பார்க்குறேன், குரூப்பில் யாருமே சொல்ல மாட்டீங்க. நான் வேணுமே தப்பா போடுறேன், யாரா வந்து செக் பண்ணிட்டு சார் இது தப்பா இருக்குது அப்படின்னு சொல்லின்னு பாக்குறேன், சொல்ல மாட்டீங்க. சரி ஓகே, இதை மட்டும் சேஞ்ச் பண்ணீங்க, 530 சரிங்களா. சரி இப்பவும் பாருங்க, 561×561 ஒரு எண்ணெய் ரெண்டு முறை பெருக்கிட்டாங்க, 31×31 ஒரு இன்னொரு எண்ணெய் ரெண்டு முறை பெருக்காங்க. அப்ப என்ன பண்ணோம், 561+31 ஒரு முறை கூட்டிக்கணும், 561-31 ஒரு முறை கழிச்சிக்கணும் சரிங்களா. கூட்டி போடுவோம், கழிச்சி போடுவோம், அவ்வளோதான். கூட்டி பார்க்கலாமா, கூட்டினா என்ன வருது, 592 வரும். கழிச்சிங்கன்னா 530 வரும் சரிங்களா.
அப்போது என்ன கீழே நம்பருக்கு 530 தான், 230 530 530 இருக்குது, இது அடிச்சிடலாமா அப்படின்னா ஆன்சர் 592 தான் ஆன்சர். 592 எங்கேப்பா இருக்குது, 592 ஆப்ஷன் டி சரியானபடி. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? செம்ம ஈஸி, செம் ஈஸி தான் சரிங்களா. அடுத்தது 17வது கொஸ்டின் சுருக்குக. 23 + 56 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 23 - 56 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 23 × 53. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் நல்ல கொஸ்டின் கவனிங்களா. ஒரு எண்ணை ஒரு எண் இன்னொரு எண் 23 - 56 ஒரு முறை கூட்டிருக்காங்க, ஒரு முறை கழிச்சிருக்காங்க, ஒரு முறை வகுத்துருக்காங்க, ஒரு முறை பெருகியிருக்காங்க, ஒரு முறை ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பண்ணியிருந்தாங்கன்னா ஆன்சர் 4ங்க. அவ்வளோதாங்க, ஒன்றுமே இல்லைங்க, எல்லாமே பண்ணி வச்சுருந்தாங்கன்னா ஆன்சர் 4. ஒரு முறை 23 + 56 ஒரு முறை கூட்டிருக்காங்க, ஒரு முறை கழிச்சிருக்காங்க, ஒரு முறை வகுத்துருக்காங்க, ஒரு முறை பெருகியிருக்காங்க, ஸ்கொயர் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இருந்தால் ஆன்சர் கன்ஃபார்மாக 4 தாங்க சரிங்களா. சரி, எனக்கு வெரிஃபை பண்ணி காமிங்களேன். 4 பேர் ஒருத்தனை ஏதாச்சும் 2 நம்பர் எடுங்க, நான் உங்களுக்கு புரியத்துக்காக சிம்பிளாக 1 2 நேற்றுக்கிற 2 நம்பர், நீங்கள் எந்த 2 நம்பர் வச்சு இதே ஃபார்மேட்டில் போடுங்க, ஆன்சர் 4 தான் வரும். நான் உங்களுக்கு வேகமாக போனோம் இல்லையா, அதனால் வெரிஃபை பண்ணுறதுக்காக போட்டு காமிக்கிறேன். நீங்கள் எக்ஸாமில் கூட இந்த நம்பர் போனாலும் இதுக்கெல்லாம் ஒரு வேல்யூ கொடுத்து போட்டுக்கலாம். இந்த 23 நான் 1 வச்சுக்கிறேன், 56 2 வச்சுக்கிறேன் சரிங்களா. இங்கே போடுறேன் 1 + 2 ஹோல் ஸ்கொயர் கரெக்டா. அடுத்தது மைனஸ், அதுக்கு மைனஸ் அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 1 - 2 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2 தீ பெருக்கிறாங்க, அப்போ 1 × 2 சரிங்களா. சரி, இது இன்னொன்று போடுவோம் அடுத்த ஸ்டெப்பில். இங்கே என்ன வரும், 3² வருமா, கூட்டினா 3² மைனஸ், இங்கே என்ன இருக்குது பாருங்கள், நல்லா கவனிங்களா, இங்கே வேறு -2 இருக்குது, இங்கே +1 இருக்குது, அப்போ -1 தானே வரும் கரெக்டாக. சரி, அப்போ இங்கே ப்ராக்கெட் போட்டு -1 ஹோல் ஸ்கொயர், கீழே 2 நாயிடும், அந்த 2 ஒன்றையும் பெருக்கணும். இங்கே இந்த மைனஸை ஸ்கொயர் பண்ணால் +1 ஆகிடும், -2 - +1 ஆகிடும் கரெக்டாக. 3 பேருக்குன்னா என்ன வரும், 3 9 வருங்க. இப்போ நான் கீழே மடிச்சு எழுதுறேன், 9 - 1 / 2 அப்போது 8 / 2 அடித்து கொடுத்தா 4. அவ்வளோதாங்க, எந்த நம்பர் வேணாலும் உங்களுக்கு புரியலைனா வேறு நேரம் நம்பர் கூட எடுத்து பாருங்களேன், கரெக்டாக 4 தான் ஆன்சர் வரும் சரிங்களா. ஸோ ஆப்ஷன் டிபி தான் சரியான ஆன்சர். அடுத்ததுங்க 18வது கொஸ்டின், இது குரூப் 4ல கேட்டிருக்காங்க, இஓ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கீழே கிட்டத்தை மறந்துடுங்க. என்ன பண்ண போகிறீங்க, 343 - 13 கழிச்சிங்கன்னா 230 வரும் ஆன்சர். 230 இருக்க ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ ஓகேங்களா, அடுத்தது 19வது கொஸ்டின்ங்க. 19வது கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் வகுபடும் விதிகள் சொல்லியிருப்பாங்க. வகுபடும் விதிகள்லாம் நிறைய இருக்குங்க. ஸோ நான் சும்மா சொல்லிடுறேன், பெருக்கல் விதினா a^m × a^n. அடிமானம் சமமாக இருந்தால் மேலே கத்தை கூட்டிக்கலாம். இதான் நான் சொல்கிறதெல்லாம் அப்படியே நோட் பண்ணி வச்சுங்க. பெருக்கல் விதி, அடிமானம் சமமாக இருந்தால் மேலே கத்தை கூட்டிக்கலாம். அப்போ அடிமானம் ஏன்னு இருக்குது, அடிமானம் சமமாக இருந்தால் மேலே என்ன இருக்குது, இது எம்மு இது என்னு, அப்போது a^m + n போடலாம், தப்பு கிடையாது. இது நமக்கே தெரியும், அடிமானம் சமமாக தான் மேலே கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் கரெக்டுங்களா. அடுத்தது வகுத்தல் விதி. வகுத்தல் விதி என்ன சொல்லுதுன்னா a^m / a^n அடிமானங்கள் சமமாக இருந்து வகுத்தலில் இருந்துச்சுன்னா, அடிமானங்கள் சமமாக இருந்து வகுத்தலில் இருந்தால் a m - n அதாவது இரு எண்களை கழிச்சிக்கலாம் ஓகேங்களா. பெருக்கல் இருந்தால் மேலே கூட்டிக்கிறீங்க, வகுத்தலில் இருந்தால் மேலே கழிச்சிக்கிறீங்க, அவ்வளோதாங்க சரிங்களா. அடிமானங்கள் சமமாக இருந்து வகுத்தலில் இருந்தால் இரு எண்களை கழிச்சிக்கலாம் ஓகேங்களா. ஓகே, அடுத்தது என்ன சொல்லுது அப்படி பார்த்தினா, ஈக்குவல் டு விதின்னு ஒன்று இருக்குது. ஈக்குவல் டு விதினா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன சொல்கிறாங்கன்னா a^m = a^n அடிமானங்கள் சமமாக இருந்து ஈக்குவல்ல இருந்தால் மேலே இருக்கிறது m = n போடலாங்க. அடிமானங்கள் சமமாக இருந்து ஈக்குவல்ல இருந்தால் தலை மேலே இருக்கிற எண்ணும் சமம். இதே மாதிரி இப்படி கூட வச்சுக்கலாமே, a^m = b^m
மேலே இருக்கிறது சமமாக இருந்து ஈக்குவல்ல இருந்தா கீழே இருக்கிறதும் சமம், அப்போ ஏ ஈக்குவல் டு பின்னு எழுதலாம், தப்பு இல்லை. இதாங்க பக்கத்தில் விதி, ஓகேங்களா? நிறைய இருக்குது, நான் கொஞ்சம் மட்டும்தான் சொல்லியிருக்கேன், நம்ம கிளாஸில் பார்த்துக்கலாம், சரிங்களா? இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களேன், 3/8 × 3/8 4/9 இன் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் நான் என்ன சொன்னேன், இது அடிமானம் சமமாக இருக்குது சார், அடிமானம் சமமாக இந்த பெருக்கில் இருந்தால் மேலக்கத்தை கூட்டிக்கலாம். இங்கே அடிமானம் இதில் சமம், இப்படி நான் காமிக்கிறேன் பாருங்களேன், கலர் உங்களுக்கு புரியத்துக்காக நம்ம ஒவ்வொரு கலராக பார்த்துக்கலாம். இது ரெண்டு சமம், அதே மாதிரி இது ரெண்டு அடிமானங்கள் சமம், கரெக்டுங்களா? ஆனால் பிட்வீனில் என்ன இருக்குது, இங்கே பெருக்கல் இருக்குது, இங்கே வகுத்தல் இருக்குது. பெருக்கல் இருந்தால் மேலகத்தை கூட்டுங்க, வகுத்தல் இருந்தால் மேலகத்தை கழிங்க. அப்போ அப்படியே இப்படி பாருங்களேன், அடிமானங்கள் இருக்கா, அப்போ 5 + 4 - 9 அவ்வளோதான், இதானே மேலகத்தை. இப்போ இது மொத்தம் கூட்டினா 0. இந்த குரூப் 4 க்வெஸ்சன் போனால் 2018 கேட்டாங்க, எனிதிங் பவர் 0 = 0 தான், சாரி 1 தான், மாதிரி சொல்லிட்டேன், எனிதிங் பவர் 0 இருந்தால் அதோட ஆன்சர் 1 தான். இப்போ தலைமையில் என்னாச்சு, 3/8 → 0. அப்போது தலைமையில் பவரில் 0 வந்தால் இது மொத்த மதிப்பு 1, அப்போ ஆன்சர் 1, ஆன்சர் 1 ஆப்ஷன் பி தான் சரியானுடைய, அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி, ஓகேங்களா, புரியுதுங்களா? அடுத்தது இங்கே பாருங்க, a/b (x-1) = b/a (x-3) எனில் எக்ஸின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நான் ஒரு விதி சொன்னேன், ஈக்குவல் விதி, என்ன சொன்னேன், அடிமானங்கள் சமமாக இருந்தால் மேலகத்து ஈக்குவல், பட் அடிமானம் சமமாக இல்லை, ஏன்னா இங்கே a/b இருக்கு, இங்கே b/a இருக்கு. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், வகுத்தல் விதி என்ன சொல்லியிருக்கேன், வகுத்தல் விதியில் b/a (a/b)னு போடலாம், போட்டால் தலை மேலே -1 போட்டுங்க அப்படின்னு சொல்லுது. என்ன சொல்லுது, b/a இதை a/b(a)னு எழுதலாம், தப்பில்லை, அப்படி எழுதுனீங்கன்னா பவர் -1 போட்டுங்கன்னு சொல்லுது. அதாவது பவரில் மைனஸ் போட்டுக்கணும், தலகையை போட்டு பவரில் மைனஸ் போட்டுக்கணும், நோட் பண்ணி வச்சுங்க. அப்போ இதில் பாருங்களேன், எனக்கு ஏன்னா நான் அடிமனம் சமமாகணுமே, அப்போ இது எப்படி எழுதலாம், a/b (x-1) = a/b (x-3) இங்கே என்ன பண்ணலாம், மைனஸ் அப்ளை பண்ணிவிட்டு x-3 அப்ளை பண்ணலாம், சரிங்களா? இது ஆயிடுச்சு, இதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ -3x - 3 இருக்கும், இந்த -3 அப்ளை பண்ணுங்க, அப்போ -x + 3 வரும், கரெக்டா? அப்போது அடிமானம் சமமாயிடுச்சு, அப்போ மேலகத்து ஈக்குவல் தான், அப்போ x - 1 = -x + 3 வருங்க, கரெக்டா? இந்த மேல் அடிமா மேலே இருக்கு தான் எழுதிருக்கு, அடிமானங்கள் எழுதலை. அப்போ என்ன பண்ணலாம், எக்ஸோட வேலையை தெரியா, எக்ஸ் இப்படி கொண்டு வந்துடலாம், 1 இப்படி கொண்டு போகலாம். ஈக்குவல் மைனஸ் வந்து என்னென்ன பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆக மாடும், இந்த மைனஸ் என்னடா ஈக்குவல் கான போனால் ப்ளஸ் ஆக மாடும். அப்போது கூட்டுங்களேன், 2x = 4 கூட்டிங்கன்னா, அப்போ 1 × 2 = 4, அப்போ x = 2, அவ்வளோதாங்க, ரொம்ப கஷ்டமாக இல்லை, x = 2 ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர், ஓகேங்களா? புரியுதுங்களா? ரொம்ப 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 ஈஸி, மேக்ஸ் ஈஸி தான், ஓகேங்களா? அடுத்தது போட்மாஸ் வீதியில் கேட்டிருக்காங்க, 21வது க்வெஸ்சன், 6+6+6+6 ÷ 6 / இருக்கு, கீழே வந்து பார்த்தா 4+4+4+4 / 4 இன் மதிப்பையும் காண்க. இதுவும் லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாமில் TNPSC-ல டிகிரி ஸ்டாண்டர்டில் தான் கேட்டிருக்காங்க. போட்மாஸ் விதி தெரியும், போட்மாஸ் விதி பிரகாரம் சால்வ் பண்ணணும். நல்லா பார்த்தீங்கன்னா, ஒரு வேல்யூ ப்ராக்கெட்டில் கொடுத்து ஒரு வேல்யூ ஒயின்னு வச்சுக்கலாமே, உங்களுக்கு புரியத்துக்காக இது ஒயின்னு வச்சிங்கன்னா, இந்த ஓல் பவர் இந்த பாருக்குள்ளே இருக்கிறது இப்படி புரியத்துக்காக எழுதுகிறேன், x + y / z இப்படி எழுதுறாங்க வச்சிங்களா, ஒரு உதாரணத்துக்கு. அப்போ இந்த ப்ராக்கெட் இருந்தால் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற எல்லா நம்பராக கூடயும் இசட்டை வகுக்கணும்னு அர்த்தம், ஓகேங்களா? இதே ப்ராக்கெட் இல்லைன்னா, இப்போ 4+4+4 / 4 கொடுக்குறேன், நான் ஒரு 4 கம்மியாக போட்டிருக்கேன், பரவாயில்ல. அப்போது இந்த வகுத்தல் 4 இதுக்கு மட்டும்தான். அப்போ இது எப்படி எழுதலாம்னு பார்த்தோன்னா, 4+4+4 / 4 எழுதலாம், இதை அடித்தா 1 வந்துடும், போட் மாஸ் விதிப்பறம் இப்படி தான் எழுதணும், மொத்த 4 கூட செய்யக்கூடாது, ஓகேங்களா? புரியுதுங்களா? சரி, அப்போது இது என்ன ஆகுது, உங்களுக்கு புரியுதுக்காக நான் ஒரு ஸ்டெப்பாக போட்டு ஐச்சி ஐச்சி விட்டுறேன், 6+6+6+6 / 6 இதான் அப்படி எழுதணும்,
டிவைடட் பை இங்கே எப்படி எழுதணும், நான் புரியத்துக்காக எழுதுறேங்க, 4 + 4 + 4 + 4 டிவைடட் பை 4. போட் மாஸ் விதி என்ன சொல்லுதுன்னு போன கவிலே சொல்லியிருந்தேன். முதல்ல என்ன பண்ணிடணும், முதல்ல ப்ராக்கெட், அதுக்கப்புறம் முதல் பார் ப்ராக்கெட் வகுத்தல் பெருக்கல் கூட்டல் கழித்தல். அப்போ இது அடிச்சிட்டா ஒன்றுன்னு வந்துடுங்க, இது அடிக்க முடியாது, எல்லாத்தையும் கூட்டி அடிக்கலாம், பட் நான் கூட்டில் அப்படியே வச்சுக்கிறேன். என்ன கூட்டலாமா, 6 + 12 = 24 வகுத்தல் 6. அடிக்காதீங்க, அப்படியே வச்சுங்க, புரியுதுங்களா? எழுதுனது மொத்தி அடிச்சு விட்டுறேங்க. அப்போது நான் என்ன பண்ணிக்கிறேன், அடுத்த ஸ்டெப்பில் எழுதலாம், மேலே 24 கீழே 6 இருக்குது, டிவைடட் பை இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தினா 4 கூட்டினீங்கன்னா எத்தனை வருதுங்க, 13 வருமுங்க, சரிங்களா? இதை வகுத்தல் கீழே வகுத்தல் இருந்தால் பெருக்கலாம். அப்போ நான் எழுதுறேன் பாருங்க, 24 + 6 × 6 தானே சொன்னோம், 13. அடிக்கலாம் இல்லைங்களா? இப்போ நீங்கள் முதலே அடிச்சிருக்கணும், அடிக்கல, இப்போ அடிக்கிறேன். அடிச்சிங்கன்னா என்ன வரும், 6 × 2 = 3, இதில் 12, இது 1 × 3 = 3, 4 × 3 = 12. அப்போது அடிச்சிங்கன்னா 4/13 தான் ஆன்சருங்க. 4/13 இருக்குதாப்பா, 4/13 ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்தது நல்லா பாருங்கள், இன் வர்க்கமூலம் காண்க, வர்க்கமூலம்லாம் ரூட் எடுக்க சொல்கிறாங்க சார், சரிங்களா? நல்லா ஒரு விஷயத்தை பார்த்துங்க, x/y இதுக்கு ரூட் எடுங்க அப்படின்னு சொன்னால், இந்த நல்லா பார்த்துக்கணும், x/y அதுக்கு ரூட் எடுங்க அப்படின்னு சொன்னால் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, இந்த பவரில் என்ன வேல்யூ இருக்கோ அதை பாதி ஆக்குங்க, அதான் ஆன்சர். அப்போ y/2 தான் போடணும். பவருக்கு ரூட் எடுக்கக்கூடாதுங்க, எப்போவுமே பவருக்கு ரூட் எடுக்கக்கூடாது. பவருக்கு என்ன பண்ணோம், ரூட் எடுக்கிற வேலைகள் இருக்கக்கூடாது, பவருக்கு பாதி ஆக்கணும். வர்க்கமூலம்னாவே பவர் பாதி ஆகணும், அதை நான் போச்சு. இப்போ நான் பாருங்களேன், 25 × 16 இருக்குது, இதுக்கு ரூட் எடுக்கணும்னா நான் தனித்தனியாக ரூட் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு புரியத்துக்காக. 25 எடுத்தால் 5. நான் சொன்னேன் பவரில் எந்த வேல்யூ இருந்தாலும், இது பவரில் தானே இருக்கேன், இதை பாதி ஆகுங்க. அப்போ x/8 அவ்வளோதாங்க ஆன்சர். ஸோ எல்லாத்துக்குமே சொல்கிறேன், பவருக்கு ரூட் எடுக்கணும், நான் பவரை பாதி ஆகிட்ட ஆன்சர். அப்போது 5 × x/8 தான் ஆன்சர், 5 × x/8 ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அவ்வளோதான், 23rd க்வெஸ்சன். ஒரு பகடையில் மூன்று முறை உருட்டும் பொழுது அதன் வெவ்வேறு நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. முகங்கள் 3 காண்பிக்கும் எதிராக உள்ள முகத்தை உள்ள எண்ணெய் காண்க, எதிராக இருக்கு, 3 ஆப்போசிட் நம்பர் கேட்குறாங்க, 3 ஆப்போசிட் நம்பர். நல்லா ஞாபகம் வச்சுங்க, நம்ம ஒரு பகடனா எத்தனை முகங்கள் இருக்குன்னா 6 முகங்கள். நான் என்ன பண்ணுறேன் அப்படி எழுதுறேன், 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு எழுதிக்கிறேன், சரிங்களா? இப்போ நல்லா பாருங்களேன், இங்கே 3 தெரியுது, இங்கே 3 தெரியுது, இங்கே 3 தெரியுது, 3 ஆப்போசிட் தான் கேட்குறாங்க. அப்போ 3 ஆப்போசிட் தெரியாது நமக்கு, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அப்போ 3 ஆப்போசிட்னா இங்கே 1, 2 வராது, கரெக்டாக 1, 2 வராது, அடிச்சு விட்டுறேன். 3 ஆப்போசிட்னா இந்த 1 வராது, 5 வராது, 1 ஆல்ரெடி அடிச்சுட்டு 5 அடிச்சு விட்டுறேன். 3 ஆப்போசிட்னா 4 வராது, 2 வராது, 2 ஆல்ரெடி அடிச்சுட்டா அப்போ 4 வராது. அப்போ பாருங்கள், மீதி இருக்கிற நம்பர் தான், இவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ 3 ஆப்போசிட் 6, 6 ஆப்போசிட் 3, அவ்வளோதான், 3 ஆப்போசிட் 6, 6 ஆப்போசிட் 3, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. அடுத்தது 24th க்வெஸ்சன், இது தேரி கொஸ்டின்காக 10th புக்கில் இருக்கும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ திட்ட விளக்கத்தை வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஸோ அதனால் அதை கொஞ்சம் பார்த்துங்க, சரிங்களா? திட்ட விளக்கத்தில் என்ன சொல்லுதுன்னா, இது குரூப் 1 கொஸ்டின்க, இது ரெண்டுமே, சரிங்களா? ரொம்ப ஈஸி. என்ன சொல்கிறாங்க திட்ட விளக்கத்தில்னா, ஒரு திட்ட விளக்கத்தின் மதிப்பில், நான் சொல்கிற தேரியை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுங்கப்பா, ஒரு திட்ட விளக்கத்தின் மதிப்பில் ஒரு எண்ணெய் கூட்டினாலோ கழித்தாலோ அதன் மதிப்பு மாறுபடாது. ஒரு திட்ட விளக்கத்தின் மதிப்பில் கூட்டினாலோ கழித்தாலோ அதன் மதிப்பு மாறாது. இப்போ எக்ஸ்னு ஒரு திட்ட விளக்கு இருக்குது, இதாக கூட 2 கூட்டினாலும் ஆன்சர் எக்ஸ் தான் வருமா? எக்ஸ்னு ஒரு திட்ட விளக்கு இருக்குது, இதாக கூட 2 கழித்தாலும் ஆன்சர் எக்ஸ் தான் வருமா? கூட்டினாலும் கழித்தாலும் அதன் மதிப்பு மாறாது. மாற்றாக திட்ட விளக்கத்தின் மதிப்பில் பெருக்கினாலோ வகுத்தாலோ மாறுபடும். இப்போ x × 2 கொடுத்தா ஆன்சர் x × 2 பெருக்குங்க, x/2 கொடுத்தா இது எப்படி எழுதலாம், என்னடா வேக வேகமாக போகிறேன், x/2 கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணலாம், எங்கே இருக்கு, ஏதோ இருக்கு, x/2 போடலாம். அதாவது திட்ட விளக்கத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, திட்ட விளக்கத்தில்
ஒரு எண்ணை பெருக்கினாலோ வகுத்தாலோ மாறுபடும், கூட்டினாலோ கழித்தாலோ மாறுபடாது. அவ்வளோதாங்க சொல்கிறாங்க சரிங்களா. இப்போ பாருங்களேன், ஏ கமா பி கமா சி, ஏபிசின்றது திட்ட விளக்கமாக, திட்ட விளக்கம் அதாவது ஏ கமா பி கமா சினுடைய திட்ட விளக்கம் ஐஏ எனில், ஏ ப்ளஸ் மூணு கமா பி ப்ளஸ் மூணு கமா சி ப்ளஸ் மூணின் திட்ட விளக்கத்தை காண்க. இப்போ தான் சொன்னேன், ஒரு மதிப்பை கூட்டினாலும் கழித்தாலும் அதன் மதிப்பு மாறாது. அப்போது இந்த ஏபிசிக்கு ஆன்சர் திட்ட விளக்கம் ஐயின்னா, இதாக கூட சம்திங் மூணை கூட்டுறாங்களா, சரி மூணை கூட்டினாலும் இன்னும் ஆகாது, இதோட மதிப்பு மாறாது, ஐ தான் ஆன்சர். அப்போ ஆன்சர் சி ஐ தான், அவ்வளோதாங்க. அடுத்தது, ஒரு புள்ளி விபர தொகுப்பின் ஒன்றின் திட்ட விளக்கம் ரெண்டு ரூட் ஆஃப் ரெண்டு, அதில் உள்ள ஒவ்வொரு உறுப்பையும் மூணால் பெருக்கினால் அதன் திட்ட விளக்கத்தை காண்க. இப்போ தான் சொன்னேன், அந்த திட்ட விளக்கத்தோட பெருக்குனா பெருக்குங்க, வகுத்தா வகுத்துங்க, ஆனால் கூட்டினாலும் கழிச்சாலும் மாறாது. அப்போ இதாக கூட மூணு கூட்ட பெருக்கணுமா, பெருக்குன்னா உங்களுக்கு தெரியும் ரூட் ரெண்டாக கூட பெருக்குன்னா ஓர் மூணு மூணு இரு மூணு ஆறு, ஆறு ரூட் ஆஃப் ரெண்டு ஆன்சருங்க, ஆறு ரூட் ஆஃப் ரெண்டு தான் இருக்குது. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. ஸோ இன்றைக்கான டெஸ்ட் ஆன்சருக்கையும் பார்த்தாச்சு. சிலதெல்லாம் நான் ஆன்சர் மட்டும் கொடுத்துட்டு பாருங்கன்னு சொன்னேன். ஸோ நான் ஆன்சர் சொல்லிட்டுனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லைன்னா நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு புரியும், உங்களுக்கு என்னென்ன புரியலையோ அதெல்லாம் அப்படியே நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்குன்னு நம்புகிறேன், நான் நம்புகிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் இன்னமும் ட்ரை பண்ணிப்பேன். அடுத்த வாட்டி நம்ம கிளாஸும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், மேக்ஸ் கிளாஸ் எப்படின்றதும் சொல்கிறேன். தயவு செஞ்சு ஒரு நோட்டை போடுங்க. நிறைய பேர் வந்து எப்படி சார் ஓல்டு குவஸ்டின் பேப்பர்லாம் டவுன்லோட் பண்ணுறதுன்னு கேட்டிங்க. டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வெப்சைட் கொடுத்துருக்கேன், அந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள், அதில் புரியும். அடுத்த டெஸ்ட்டு 8வது டெஸ்ட் 27/1/2020 அன்னைக்கு நடக்க போகுது. அதில் வந்து விவரங்களை கையாளுதல் விவரங்களை கையாளுதுன்னா சராசரி நிகழ்த்தகவலாக இருக்குங்க. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்குங்க. அப்புறம் 8 புக்கில் இருந்தும் க்வெஸ்சன்ஸ் வரும் சரிங்களா. 27/1/2020 நம்ம பார்க்கலாம் சரிங்களா. ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, அதையும் நான் ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக நம்ம இந்த வருஷம் வேலைக்கு போய் தான் ஆகணும். ஒவ்வொரு க்வெஸ்சன் பேப்பர்லையும் நான் சொல்லியிருப்பேன், 2020 நம்ம ஜாப் வாங்கியே தீவணும், அதுக்கான முயற்சிகள் அனைத்துமே நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கோம். தயவு செஞ்சு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க, ஃப்ரீ கிடையாது. நீங்கள் எல்லாமே என்னுடைய பிரதர் சிஸ்டர், என்னுடைய பிரதர் சிஸ்டருக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ அதனால் வீட்டில் நம்ம ஒரு குடும்பம், நம்ம குடும்பத்தில் செய்யறது ஃப்ரீ கிடையாது, அது ஒரு கடமை, அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ டிஎன்பிசி கோச்சிங் சென்டர் போக முடியாமல் வீட்டில் இருக்கிற என்னுடைய பிரதர் சிஸ்டர், வீட்டில் வேலை செய்யக்கூடிய பிரதர் சிஸ்டருக்காக மட்டும் தான் இந்த சேனல். ஸோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.